சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா பாலை மனோன்மணித்தாய் திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வம்சத்தை மட்டுமே அளிக்கும் ஏவல்கள், அதாவது குழந்தைகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஏவல்கள். பெரியவர்கள் மீது உள்ள வன்மத்தால் பழிவாங்கும் நடவடிக்கையாக குழந்தைகளின் மீது இந்த மாதிரி ஏவல்களை செய்வார்கள். அடுத்தது வம்சமே இல்லாமல் போவதற்காக கருவில் இருக்கும் குழந்தையை கூட இந்த மாதிரி ஏவல்களை கொண்டு அழிக்க முடியும். தொடர்ந்து நான்கைந்து வீடியோவில் ஏவல்களை பற்றி நான் பொதுவாக பதிவிட்டு வந்தேன். இதற்கு முன் அடிப்படை மாந்திரிக பயிற்சி வகுப்பில் பதிவிட்டுள்ளேன். ஏவல்களில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை கொண்டு ஏவல் அனுப்புவது, இது தெய்வ ஏவல். துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்வது, உக்ர தெய்வங்களை ஏவல் செய்வது, இந்த மாதிரி அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவல்கள் இவையெல்லாம். இந்த மாதிரியாகப்பட்ட ஏவல்களுக்கு மயான தேவதைகளைத்தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். உயிரை எடுக்கும் ஏவல்கள் வரிசையில் வம்சத்தை மட்டும் அளிக்கும் ஏவல்கள் உள்ளது. இந்த மாதிரியான ஏவல் அதிசக்தி வாய்ந்த ஒரு ஏவல் முறையாகும். இந்த ஏவல் செய்தால் எதிரியை அளிக்காமல் எதிரியின் வம்சத்தை மட்டும் அளிக்கக்கூடியவையாக இவை இருக்கும். இது குழந்தைகளை மட்டுமல்ல, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு 14 நாட்களுக்கு மேல் கரு தங்காது, அந்த கருவையும் அளிக்கும். 1 மாதத்து உட்பட்ட கருவை பொதுவாக அளித்துவிடும். அதோடு சில பெண்களுக்கும் அளவில்லாத மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும், உதிரப்போக்கு ஏற்படும், அதற்கும் இந்த ஏவலை பயன்படுத்துவார்கள். அந்த பெண்களும் வந்து உடல் மெலிந்து இறுதியில் மரணம் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த குழந்தைகளை வம்சத்தை அளிக்கும் ஏவல்கள், குழந்தைகளை அளிக்கும் ஏவல்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த குழந்தைகள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் போவார்கள். எனக்கு தெரிந்து நான் குணப்படுத்திய 2 கிளையண்ட்டுகள் உள்ளார்கள். அடிக்கடி அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவருடைய எதிரிகள் இவர்கள் மீது கொண்ட கோபத்தால் அந்த குழந்தைகளை தாக்கி இந்த மாதிரி ஏவல்கள் செய்து வைப்பார்கள். இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு, ஒன்று, உங்களுடைய குலதெய்வம் வலிமையானதாக இருக்க வேண்டும். குலதெய்வத்துக்கும் கட்டுப்படாத ஏவல்களாக இருந்தால் அதற்கு வேறு பூஜை முறைகள், அந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைகள் எந்த மாதிரியான பூஜை செய்ய வேண்டும் என்பது பற்றி நம்முடைய வாலயோக மேய்பொருள் மந்திரவித்தை புத்தகத்தில் உள்ளது. வாங்கி பயனடையுங்கள். தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேரடி மாந்திரீக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் புத்தகம் வாங்கிய பிறகு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பவும், அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.